எல்லோருக்குமே நண்பார்ந்த இரவு வணக்கம். ரெண்டே ரெண்டு இம்பார்ட்டன்ட் அப்டேட் டக்குன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, காமனாக வந்து யாரும் இனிமேல் ப்ரொடெஸ்ட் அதாவது போராட்டங்கிறதுல ஈடுபடக்கூடாது, முக்கியமாக மாணவர்கள் அப்படி ஈடுபட்டால் கட்டாயம் ஆக்ஷன் எடுக்கப்படும், கட்டாயம் அரெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக அரசாங்கம் வந்து போலீஸுக்கு வந்து பவர் கொடுத்துட்டாங்க. அதாவது யார் யாரெல்லாம் நீ வந்து போராட்டம் பண்ணுறாலோ அவங்க வந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அறிக்கையாக கொடுத்துட்டாங்க. அதான் அதை பற்றி வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உடனே கூட நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆளுன கொடுத்துட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்கள் மேலே வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியோ சொல்லிடுறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா விசி அதாவது வைஸ் சான்சலர் இல்லாமல் இருந்தாங்க கொஞ்ச நாளாக. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறது, சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சைன்ட் ட்ரீட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டிங்லேயே இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு தமிழக அரசால் நியமிக்கப்பட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர் வந்துட்டாங்க. இனிமேல் இந்த ரிசல்ட்ஸு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது எல்லாமே இனிமேல் ஃபாஸ்ட்டாக நடந்துடும். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசல்ட்ஸ் வந்து நிறைய பேர் டிலே ஆகிருக்கு. இனிமேல் வந்து வைஸ் சான்சலர் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ரிசல்ட்ஸ்லாம் திருப்பி அப்டேட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, காமன் எல்லா யூனிவர்சிட்டிக்கு ஒரு அப்டேட்டு, அதாவது மாணவர்கள் இனிமேல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் மூலியமாகவே வந்து இந்த தமிழக அரசாங்கம் வந்து போலீஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் யார் எல்லாம் இனிமேல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க மேல வழக்கு பதிவு செய்ய சொல்லி நம்ம தமிழக அரசாங்கம் வந்து போலீஸுக்கு வந்து அறிக்கை விட்டுருக்கா சொல்லியிருந்தேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் வந்து காலையில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறா சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வந்து பாஸ் ஆச்சு. அந்த சர்க்குலர் யார் நம்பாதீங்க, அந்த மாதிரி யாருமே ஸ்டூடெண்ட்ஸு எந்த கழகமும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டி யாருமே சொல்லலை. ப்ரொடெஸ்ட்டுங்கிறது வந்து சென்னை மெரினால் நடக்கிறதா வந்து காலையில் சொல்லியிருந்தாங்க, அதை யாருமே நம்பவே இல்லை. ஓகேவா? மாணவர்கள் போனாலும் அரெஸ்ட் பண்ணுறதா சொல்லிட்டு போலீஸ் சைட்லேருந்து ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். ஓகேவா? அதனால் யாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம் அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு யாரும் கலந்து கொள்ள வேணாம். ஏன்னா தெல்ல தெளிவாக எந்த தலைவர் சொன்னாலும் சரி, யார் ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணாலும் சரி, தெல்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா நம்ம உயர்கல்வித்துறை செயலிருந்தும் சரி, நம்ம தமிழக அரசாங்கமும் சரி, நாங்கள் வந்து ஆஃப்லைன்லேருந்து எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவோம், உங்களுக்கு கால அவசரம் கொடுத்தாச்சும் நீங்கள் படித்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயர்கல்வித்துறை பொன்முடி அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் போராட்டத்தில் ஈடுபட வேணாம். ஓகேவா? அது வந்து சும்மா ஏதாவது ஃபேக்கான சர்க்குலரை பார்த்துட்டு யாரும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம், இதுவும் முக்கிய அறிவிப்பு. ஓகேவா? அப்படி கலந்து கொண்டு போய் ப்ரொடெஸ்ட் பண்ண போனீங்கன்னா கன்ஃபார்ம் உங்கள் வழக்கு பதிவு செய்வாங்க. ஓகேவா? இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு எல்லா யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கும். ஓகேவா? இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா யாரும் போக வேண்டாம். ஓகேவாம்மா? ஏன்னா வந்து உங்கள் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலாகி போயிடும். அதனால் யாரும் போக வேணாம், இது ஒரு முக்கிய அறிவிப்பு, எல்லா மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாமல் போய் வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். ஓகேவாம்மா? எப்போவுமே ஒரு ஃபேக்கான நியூஸை நம்பாதீங்க, நம்பிக்கிட்டே எந்த இடத்துக்கும் போகாதீங்க, எந்த ஒரு உங்கள் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃபேக்கான வந்து நிறைய நியூஸ்லேயும் சேனல்லையும் பார்க்குறோம், அன்றாட வாழ்க்கையிலையும் பார்க்குறோம், ஃபேக்கான நியூஸ் எதுவுமே நம்பாதீங்க. அது வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்துட்டு மற்ற படித்த அவங்கள்ட்ட கேட்டு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும் எதுவாக இருந்தாலும். ஓகே? அதாங்க அப்டேட்டு. யாரும் இனிமேல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, ஈடுபட்டால் கட்டாயம் வழக்கு பதிவு செய்யப்படும் சொல்லிட்டு உயர்கல்வித்துறைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தமிழக அரசாங்கம் சொல்லிட்டாங்க, போலீஸுக்கு பவர் கொடுத்துட்டாங்க அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு. ஓகேவா? வழக்கு பதிவு செய்ய சொல்லி. ஓகே, வீடியோ முடிச்சுக்கோம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், மறக்காம நாலு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஓகே பை ஜஸ் எப்போ சொல்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து எந்த ரோஸும் தாரம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கமெண்ட் செக்ஷன் இன்ஸ்டாடி எப்போ பின் பண்ணி தான் இருக்கும், ரிசல்ட் சம்மந்தமானது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸாம் சர்க்குலர் வரும், அது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கன்ஃபார்ம் இன்ஸ்டாவில் கான்டக்ட் பண்ணுங்க, கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணக்கூடும். எப்போ சொல்கிற மாதிரி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் செக்ஷனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஓகே பை ஜஸ் அடுத்த இங்கே விட்டு சந்திக்கிறேன்.